பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்கிற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் 30 ஆண்டு காலமாக நான் ஒரு இந்து பெண். எனக்கு 62 வயசாகிறது. நான் ஒரு இந்து பெண். என்னுடைய மகளின் தோழி கேலி செய்தினால் நான் சிறுவயதிலிருந்தே நாகூர் ஏர்வாடி எல்லாம் போயிருக்கேன். கேலி செய்தினால் நான் வந்து 30 ஆண்டு காலமாக பராத் நோன்பு, ரம்ஜான் 30 நோன்புகளும் 6 நோன்புகளும் வைக்கின்றேன். இத்தனை காலம் செய்தும் எனக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக சேலம் சீமாட்டி கரையில் எப்போதும் ரம்ஜான் துணி எடுப்போம். அப்படி போயிருக்கும் போது அவர்கள் 6 நோன்பு காலத்தில் ட்ரெஸ் கோட் கேட்க சொன்னார்கள். இல்லை மகனே, நான் வந்து 6 நோன்பு இருக்கிறேன், இனி 2 நாட்கள் இருக்கிறது என சொன்ன உடனே அந்த கடையின் முதலாளி அது சக்கரவர்த்தி சீமாட்டி என்று சொல்லுவார்கள். சேலம் செவ்வாய்பேட்டை சீமாட்டி சில்க்ஸ் அந்த கடை முதலாளி வீட்டுக்கு ஃபோன் செய்து குரான் புக்கம் சமையல்காரனை கொண்டு வர சொல்லி, அம்மா நீங்க கண்டிப்பா படிக்கணும், எங்க பொன்னாட்டிலிருந்து எங்க சகோதரர்கள் கூட இப்படி இருந்ததில்லை, எனக்கு விவரம் தெரிந்து நீங்கள் 20 வருட காலமாக நோன்பு விடாமல் இருக்கிறீர்கள், 6 நோன்புகளாக இருக்கும்போது இந்த குரான் ஓதும் தன்மை உங்களுக்கு இருக்கிறது, அதனால் நீங்கள் நோன்பு துவங்கலாம் என்று வைத்தியர்கள் குரான் ஓதலாம் என்று சொல்லி எனக்கு பெரிய குரான் கொடுத்தார்கள். ஒரு பையில் போட்டு 10 வருடங்களுக்கு முன்பாக அதை நான் இங்கு கொண்டு வந்து ஒருவரிடம் கேட்டேன். நான் இந்து பெண், எனக்கு பயமா இருக்கிறது, என் இல்லத்தில் குரான் வைத்திருக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அம்மா நீ தாராளமாக நோன்பு இருக்கலாம், சிறு வயதில் என் பெண்ணுடன் தோழியை கேலி செய்தால் உங்கள் நோன்பு என்ன, ஒரு நேரம் பட்டினி இருக்கிறீங்க, எங்க நோன்பு வைக்க முடியுமான்னு. அப்போது அவங்களாம் 20 வருடங்களுக்கு முன்பாக வீட்டுக்கு முன்பு கதவு தட்டி பாட்டு பாடுவார்கள் தப்பட்டை அடித்து. அதை பார்க்கும்போது எனக்கும் மனதில் ஆசை, இன்னும் இப்படி நம்ப நோன்பு வச்சா என்ன என என் மனதில் ஒரு நாட்டம் இருக்கும். அப்போது அந்த அம்மையார் கேட்டேன், உங்கள் மகள் கேட்கிறாளே, நான் நோன்பு வைத்தா என் ஆண்டவன் ஏற்றுக்கொள்வாரா என்று. எங்கள் மதத்திற்கு ஜாதி வேறும் இல்லை மகளே, உண்மையாகவே நோன்பு இருப்பதாக இருந்தா நான் சொல்லித்தருகிறேன் சொல்லி, ஒழு செய்வது எப்படி, நோன்பு வைக்கும் நியத்து, நோன்பு திறக்கும் நியத்து, இதையெல்லாம் எனக்கு சொல்லித்தந்தார்கள். அதன்படி நான் 4 மணிக்கு எழுந்திருச்சு என் வீட்டில் உள்ளதை, உன் வீட்டில் உள்ளது எது சாப்பிடும் அப்படி சாப்பிடுகின்றார்கள். அதே போல் நான் நோன்பு வைத்து எல்லோருக்கும் ஜக்காத்து கொடுத்து 27வது 9 மணியில் இருந்து விடியகாலை 3 மணி வரைக்கும் அவர்களுடன் நான் தொழுகை செய்வேன். ஆனால் எனக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது என்று தெரியாது. அவர்கள் வந்து உங்க இஸ்லாம் சட்டப்படி ஓதுவார்கள். எனக்கு சொல்லுங்க, நான் என்ன சொல்வேன், பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹோ அக்பர், அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ரசூலே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ஒலியல்லாவர் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா வல்ல இறைவனே எல்லா புகழும் தங்களுக்கு, அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துல்லா சுபகான் அல்லாஹ் இறையத்துல்லா என்று சொல்லிவிட்டு, லா இல்லாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று இரவு 10 மணியில் இருந்து விடியகாலை 3:30 மணி வரைக்கும் சதுர் நேரம் வரைக்கும் அந்த ஒன்றே சொல்லி அதவர்கள் படியே அந்த தொழுகை இதில் பாயில் இருந்து கொண்டு தொழுகை செய்வேன். ஆனால் இத்தனை வருடங்களாக இருந்ததும் இப்போது போன வருடம் வந்து பாத்திமா கல்லூரி இல்லை 7வது ஒரு நிகழ்ச்சியில் நான் இப்போது கலந்து கொள்கிறேன். இதே போல் என்னை அறிந்த ஒரு எல்லோரும் இஸ்லாத்திலே என்னை ஒரு மகளாக, நான் தாய் வீடாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எங்கும் மௌத்துக்கும் சரி, திருமணத்திற்கும் சரி, ராத்தி மௌலும் சரி, எங்கும் செல்வேன், தர்காவுக்கும் செல்வேன், ஏறுவாடு எல்லாம் செல்வேன். இப்போ திருக்குடும பாத்திமா கல்யாண மண்டபத்தில் தமிழ் குரான் எனக்கு ஒருவர் கொடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு மூதாட்டி அவர்கள், நான் தர்காவு கண்டு சென்றிருந்தேன், அப்போது அவர் என்னை ரொம்ப அவமானப்படுத்தினார்கள். என் பேரன் குடல் நலம் சரியில்லாமல் இருந்தது, ஆப்ரேஷன் ஆனது. அடுத்த ஒரு 2 மாதத்தில் எனக்கு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போது 3 முறை நான் ஹார்ட் பேஷண்ட் தான், எனக்கு கண்ணும் தெரியாது, கண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்ணில் ப்ரெஷரு, உடம்புல ப்ரெஷரு, ஹார்ட்ல ப்ரெஷரு, உனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எங்க வீட்டுக்கு அழுது சண்டை பிடிச்சி, இல்ல மவுத்துங்கிற எங்க இருந்தாலும் எனக்கு மவுத்து வரும், நான் கண்டிப்பா இது 7வது இது நிகழ்ச்சி இங்க வர்றது, இந்து முஸ்லீம் ஒற்றுமை இந்த நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பா வருவேன் சொல்லி எங்க மண்ணை விட ஓராடி நான் இங்க வந்தேன். எனக்கு தமிழ் குரான் கொடுத்தது அந்த ஊதாட்டி பார்த்து விட்டு இருக்கு, உன் இல்லத்தை நீ குரான் வைத்தாயாடி, நீ ஒரு இந்து பார், பொட்டு வச்சிருக்க, தாலி வச்சிருக்க, அதனாலதான் உங்க வீட்டுல நோய் நொடி எல்லாம் வருது, மகனைக்கெல்லாம் காணாம போகுது எல்லாம் சொல்லி, பணமெல்லாம் தானா போகுது, நீ வந்து இஸ்லாத்து ஒன்னா வா, இல்லன்னு குரானாலும் என் கூட எந்த ஜாதிக்கு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசுகிறார்கள். ஒரு இந்து பெண் என்றால் தொழுகு வந்து குற்றமா, நோம்பு வைப்பது குற்றமா? கேள்வி குரான் சொல்லாதீங்க, சரி
சரிமா, விளங்கிருக்குமா? கேள்வி விளங்கிருக்கு. நோம்பு நோற்பது எனக்கு இது முன்பே ஒரு முறை வந்து கேட்டிருக்கிறாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாலே. ஆனா நான் வந்து இப்படிதான் ஒரு மாலை நேரத்தில் படுத்திருக்கும் போது, நீ 20 வருஷம் நோம்பு வச்செல்லாம் வீணுன்னு பொட்டு அடிச்சு தாலி போட்டு இல்லைன்னாதான் வந்து எங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க, அல்லாஹ் ஏத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே அழுதுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கூட படுக்கல. மாலை 6 மணி அப்போது எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சது, யாரோ ஒருவர் என்னிட பேசினார், ஒரு சிறு சிறி விளக்கு திரி போல் ஒரு ஒளி. அந்த ஒளி என் அறையில பெருசாக வந்து, மகளே எனக்கு ஜாதி மதம் பேதமில்லை, பொட்டு வைப்பதோ பூ வைப்பதோ எனக்கு தவறில்லை, ஈமானுடன் என்னை யார் கல்வி சுத்தமாக நாடுகிறார்களோ அவர் இடத்திலே நான் இருக்கேன். நீ வைத்த நோம்பை 20 வருட காலம் வைத்த நோம்பை நிறுத்த வேண்டாம், நீ நேராக வா, நேர்மையான பாதையில் வந்துவிட்டாய், நீ நோம்பு நோட்டு கொண்டே வா, கல்லில் வழியில் கல்லும் உள்ளும் கிடக்கும், யார் சொல்லும் தட்ட வேண்டாம், நோம்பு வைத்துக் கொண்டே வா என்றார்கள். சரி என்று மறுபடியும் நான் இப்போ 10 வருட காலமாக 30 ஆண்டுகள் விடாமல் நோம்பு வைத்துக் கொண்டிருக்கேன். அந்த அம்மா குரானை கூடு கூடு இல்லைன்னு உன் வீட்டில் இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்குது, எனக்கு பயமா இருக்குது, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கு கேள்வி கேட்கணும். என் கேள்வி அதுதான், குரான் இருக்கிறதுனாலதான் எங்க வீட்டில் நடக்குதா? ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்குவாங்களாம், ஆனா இந்துவா இருக்கிறாங்களாம், நான் நோன்பு வைக்குவேன் படிப்பேன், நீ எப்படி அதை படிக்கலாம்னு போய் கேட்கறாங்களாம் சில முஸ்லீம்கள். அதான் அவங்களுடைய ஆதங்கம், அதை வந்து நான் இப்படி இருந்து படிக்க கூடாதா சொல்லக்கூடாதுன்னு கேட்கறாங்க. அதாவது முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறவர் தான் முஸ்லீம்ங்கிறது இல்லை, நீங்கள் ஒரு இறைவனை நம்பி ஒரு கடவுள் தான் இருக்கு ஏற்றுக்கொண்டீர்களேயானால், நீங்க எங்க பிறந்திருந்தாலும் நீங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கீங்க, பேரை வச்சுதான் இஸ்லாத்தை கடைபிடிக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு இறைவனை நம்புறீங்கல்ல, நம்புறது அவங்களே சொல்றாங்க, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், ஈமான் நம்பிக்கை, ஒரு இறைவனை நம்புறேங்கிறாங்க. ஒரு இறைவனை நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அந்த இறைவனுக்கு முஸ்லீம்கள் செய்யற எல்லா வழிபாட்டையும் அவங்க செய்யலாம், வேற சில தவறுகள் அவங்க இருக்குமேனாலும் மாத்திக்கொள்ளணும் நாளடைவுல. இதை குறை சொன்னது தப்பு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்க சொல்லவில்லை. இன்ஷா அல்லாஹ் நான் விரிவான முடிஞ்சு உங்களுக்கு தனியாக சொல்றேன் விளக்கங்களை.